LHS லெஃப்ட் ஹேண்ட் சைட்டில் உள்ள பரிமாணம், LHS-னுடைய பரிமாணம் அலைவு காலம் என்பதால் அதனுடைய பரிமாணம், அதனுடைய அலகு செகண்ட், அதனுடைய பரிமாணம் கேபிட்டல் T, டைம் கேபிட்டல் T. LHS-னுடைய பரிமாணம் கேபிட்டல் T, செகண்டினுடைய பரிமாணம் T. அலைவு காலத்தினுடைய அலகு செகண்ட், அதனுடைய பரிமாணம் கேபிட்டல் T. அதே போல RHS-னுடைய பரிமாணம், ரைட் ஹேண்ட் சைட்டினுடைய பரிமாணம், RHS-னுடைய பரிமாணம், RHS-ன்ற பரிமாணம் அதை பார்த்தீர்களானால் 2π பரிமாணமற்றது, 2π பரிமாணமற்றது, அது ஒரு இலக்கம் எண். வர்க்க மூலத்துக்குள்ள எல்லினுடைய பரிமாணம் கேபிட்டல் எல், நீளத்தினுடைய அலகு மீட்டர், அதனுடைய பரிமாணம் மீட்டரின் பரிமாணம் எல், கேபிட்டல் எல். புவியீர்பெயர் முடுகளினுடைய பரிமாணம் ஜி இந்த பரிமாணம், புவியீர்பெயர் முடுகள், அது ஏர் முடுகளினுடைய அலகு மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ, மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ. மீட்டரின் பரிமாணம் எல், செகண்டின் பரிமாணம் டி, அப்போ எல் டி மைனஸ் டூ. இது வர்க்க மூலத்துக்குள்ளே இருக்கிறது. அப்ப டு த பவர் ஆஃப் பிராக்கெட்டின் அடுக்கு அறியாம அடுக்கு, வர்க்க மூலம் என்று சொன்னால் முழுவதின் அறியாம அடுக்கு. இதை சுருக்கினால் போதுமானது, எல்லும் எல்லும் போகும். டீன்ற மைனஸ் ரெண்டாம் அடுக்கு மேலே போனால் டீனுடைய பிளஸ் ரெண்டாம் அடுக்கு, முழுவதின் அறியாம அடுக்கு. டி ஸ்கேட் டு த பவர் ஆஃப், இது சுட்டி விதி, சுட்டி விதியிலே ஏ டு த பவர் எம், முழுவதின் என்னாம் அடுக்கண்டால் ஏ டு த பவர் எம், முழுவதின் என்னாம் அடுக்கு ஏ டு த பவர் எம், முழுவதின் என்னாம் அடுக்கு என்று சொன்னால் ஏ டு த பவர் எம்என் என எழுதுவோம். நாங்கள் சிறிய வகுப்புகளில் இதை எழுதுவோம், ஏ டு த பவர் எம், அதனுடைய முழுவதின் என்னாம் அடுக்கு ஏ டு த பவர் எம்என். சுட்டி விதி மூன்று என எழுதுவோம். ஆகவே இதில மாணவர்கள் டீனுடைய அடுக்கு ரெண்டு தர அரை, ஆகவே டீனுடைய அடுக்கு ஒன்று டி, ஆகவே டி ஸ்கொயர் டு த பவர் ஹாஃப் டி. இடதுபுறம் உள்ள பரிமாணங்களும் வலதுபுற பரிமாணங்களும் சமனாக இருப்பதனால் இந்த பௌதியவியற் சமன்பாடு பரிமாண முறைப்படி சரியானது என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். பரிமாண முறைப்படி சரியானது என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். இதே போன்ற அடுத்த வினாவினை நாங்கள் அவதானித்தால், இதே போன்ற அடுத்த வினாவினை மாணவர்கள் அவதானிக்க வேண்டும். ஒரு ஈர்க்கப்பட்ட இழை குறுக்கலை கதி, டிரான்ஸ்வர்ஸ் வேவ், குறுக்கலைகள் நெட்டாங்கலைகள் என்று அலைகளை இரு வகைகளாக பிரிப்போம். குறுக்கலைகள் நெட்டாங்கலைகள், குறுக்கலைகள் டிரான்ஸ்வர்ஸ் வேவ், நெட்டாங்கலைகள் லாங்கிடியூஷனல் வேவ். ஒரு ஈர்க்கப்பட்ட இழையிலே உருவாக்கப்படுகின்ற குறுக்கலைக்கான கதி, குறுக்கலை கதி b சமன் ரூட் ஆஃப் t ஓவர் m இனால் பெறப்படும். இங்கு b என்பது குறுக்கலை கதி, t என்பது இழையில் உள்ள இழுவை, m என்பது அலகு நீளத்திணிவு. ஒரு ஈர்க்கப்பட்ட இழை இருபுறமும் கட்டப்பட்டுள்ள ஈர்க்கப்பட்ட இழையில் உண்டாகும் குறுக்கலைக்கான கதி, இந்த இழையில் உள்ள இழுவிசை டி, இந்த இழையாக்கப்பட்டுள்ள திரவியத்தினுடைய உடலகு நீளத்துக்கான திணிவு, அலகு நீளத்திணிவு, உடலகு நீளத்துக்கான திணிவு சிமோலே. எனின் இந்த அலைக்கான வேகம் வி ஆனது ரூட் ஆஃப் டி ஓவர் எம்மினால் பெறப்படும்.
இச்சமன்பாடு பரிமாண முறைப்படி சரியானது என காட்டுகிறார். பரிமாண முறைப்படி இந்த சமன்பாடு சரியானது என காட்டுகிறார் என்றால், இடது புறமுள்ள பரிமாணங்களும் வலது புறமுள்ள பரிமாணங்களும் சமனாக இருக்கும் என்பதை மாணவர்கள் காட்ட வேண்டும். அந்த வகையில் இடதுபுறமுள்ள பரிமாணம் வலதுபுறமுள்ள பரிமாணங்கள் இரண்டையும் நாங்கள் காண வேண்டும். முதலில் இந்த குறுக்கலையினுடைய வேகத்துக்கான பரிமாணம், வேகத்தினுடைய பரிமாணம் LT-1 என்பதை நாங்கள் அட்டவணையில் கற்றோம். இங்கு T என்பது இழுவிசை, அது விசையினுடைய அலகு, விசை ஃபோர்ஸ். இழையில் உள்ள இழுவிசை டீயினுடைய அலகு, விசையினுடைய அலகு, விசையினுடைய பரிமாணம். விசையினுடைய பரிமாணம் MLT-2 என கண்டோம் அட்டவணை. அலகு நீள திணிவு, அலகு நீளத்துக்கான திணிவு நாங்கள் இதன் மேலுள்ள முதலாவது வினாவில் அலகு நீள திணிவு ML-1 என கண்டோம். அலகு நீளத்துக்கான திணிவு ML-1 அதனுடைய பரிமாணம் என கண்டோம். ஆகவே மாணவர்களே, இடதுபுறமுள்ள பரிமாணம் வேகத்தினுடைய பரிமாணம் LT-1, இந்த சமன்பாட்டின் இடதுபுறமுள்ள கணியத்தினுடைய பரிமாணம் LT-1, வலதுபுறமுள்ள கணியத்தினுடைய பரிமாணம், வலதுபுறமுள்ள கணியத்தினுடைய பரிமாணம் √T/M, வலதுபுறமுள்ள கணியம் √T/M, V = √T/M. இந்த டீயினுடைய பரிமாணம் விசையின் பரிமாணம் MLT-2, அதன் கீழ் அலகு நீளத்திணிவினுடைய பரிமாணம் ML-1, வர்க்க மூலம் என்றபடியால முழுவதின் அரியா மடக்கு என எழுதலாம். இதிலே எம்ஐயும் வெட்டலாம். எல்லிண்ட மைனஸாம் அடுக்கு ஒன்னாம் அடுக்கு மேலே போனால் எல்லிண்ட ஓராம் அடுக்கு, ஏற்கனவே ஒரு எல் இருக்கு, இது மேலே போனால் எல்லிண்ட ஓராம் அடுக்கு. அப்ப ரெண்டு எல்லும் சேர்ந்தா L² L-1, இது L-1 மேலே போனால் எல்லிண்ட ஓராம் அடுக்கு. அடிகள் சமனாயின் அடுக்குகள் கூட்டுப்படம், சுட்டி விதி ஒன்று. ஆகவே இந்த L-1 மேலே போனால் எல்லிண்ட அடுக்கு ஒன்று, ஏற்கனவே ஒரு எல் இருக்கு, ஆகவே எல்லும் எல்லும் L² T-2 முழுவதன் அறியாம அடுக்கு. இப்ப எல்லிண்ட அடுக்கு எல்லிண்ட ரெண்டு தர அரை எல், டீன்ற -2 தர அரை T-1. ஆகவே பிள்ளைகளே, இடதுபுறமுள்ள பரிமாணம் LT-1 என பெறப்படும், வலதுபுறமுள்ள பரிமாணம் LT-1 என பெறப்படும். ஆகவே இடதுபுறமுள்ள பரிமாணமும் வலதுபுறமுள்ள பரிமாணமும் சமனாக இருப்பதை கொண்டு இச்சமன்பாடு பரிமாண முறைப்படி சரியானது என்ற முடிவுக்கு நாங்கள் வரலாம். இதேபோல மாணவர்களே, இன்னொரு வடிவத்தில் இருக்கின்ற வினா, இந்த பரிமாணத்தில் இன்னொரு வடிவம் உள்ள வினா, இது பரீட்சைகளில் கேட்கப்பட்டது. ஒரு எளிய ஊசல் ஒன்றினுடைய அலைவு காலம் T ஆனது, ஊசலினுடைய நீளம் L, ஊசல் குண்டினுடைய திணிவு M, புவியீர்ப்பு ஆர்முடுகள் G ஆகியவற்றில் மட்டும் தங்கியுள்ளது. ஊசலினுடைய
நீளம் சிமோலென், ஊசல் குண்டினுடைய திணிவு எம், புவிப்பேர் முடுகள் ஈல் மட்டுமே தங்கியுள்ளது. பரிமாண பகுப்பை உபயோகித்து, பரிமாண பகுப்பை உபயோகித்து கேபிட்டல் டீக்கான ஒரு கோவையை பெறுக. இதனுடன் சம்பந்தப்பட்ட நேர்வீத மாறிலி 2πr, இதனுடன் சம்பந்தப்பட்ட நேர்வீத மாறிலி 2πr. ஆகவே மாணவர்களே, இந்த சமன்பாடு இங்கு t என்பது ஊசலினுடைய நீளம் எல், ஊசல் குண்டினுடைய திணிவு சிமோலெம், புவியீர்ப்பு ஏர்முடுகள் சிமோல் ஜி ஆகியவற்றில் தங்கியுள்ளது. எனவே எல்லில் தங்கியுள்ளது என்பதனால் T is proportional to L to the power X என எழுதலாம். எல்லினுடைய ஏதோ ஒரு அடுக்கில் தங்கியுள்ளது. T is proportional to L to the power X. திணிவில் தங்கியுள்ளது M to the power Y. T is proportional to புவிப்பெயர் முடுகள் G இல் தங்கியுள்ளது G to the power Z என மாணவர்கள் எழுதலாம். T is proportional to T நேர்வீத சமன் L to the power X. T is proportional to M to the power Y. T is proportional to G to the power Z என எழுதலாம். எனவே T is proportional to இந்த மூன்று கணியங்களையும் பெருக்கலாம். L to the power X, M to the power Y, G to the power Z என எழுதலாம். இதை சமப்படுத்துகின்ற நேரம் உங்களுக்கு தரப்பட்ட அந்த நேர்வீத மாறிலி கே, கேயினை இட வேண்டும். நேர்வீத மாறிலி இதை சமப்படுத்துகின்ற நேரம் நேர்வீத மாறிலி கே பெறப்படும். இங்கு கே பரிமாணமற்ற ஒருமை. கே இன்டு எல் டு த பவர் எக்ஸ், எம் டு த பவர் ஒய், ஜி டு த பவர் Z என மாணவர்கள் இடலாம். நேர்வீத சமனை சமனாக எழுதுகின்ற போது ஒரு நேர்வீத மாறிலி கே பெறப்படும். அது ஒரு பரிமாணமற்ற 2π என்கின்ற ஒரு ஒருமை என்று சொல்லி உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே இந்த சமன்பாடு இருபுறமும் உள்ள பரிமாணங்களை சமப்படுத்துகின்ற நேரம், இருபுறமும் உள்ள பரிமாணங்களை நீங்கள் சமப்படுத்தலாம். இருபுறமும் உள்ள பரிமாணங்களை சமப்படுத்துகின்ற நேரம் இந்த கே பரிமாணமற்ற ஒரு ஒருமை 2π. இந்த எல்லினுடைய பரிமாணம் கேபிட்டல் எல், எல் டு த பவர் எக்ஸ். திணிவு சிமோல் எம்மினுடைய பரிமாணம் கேபிட்டல் எம், கேபிட்டல் எம் டு த பவர் வை. ஜீனுடைய பரிமாணம் புவிப்பேர் முடுகள், அதனுடைய பரிமாணம் எல் டி மைனஸ் டூ, ஏர் முடுகளினுடைய பரிமாணம் எல் டி மைனஸ் டூ, அதையின்றி அடுக்கு செட் என விடலாம். இதை விரித்தெழுதும் போது எல் டு த பவர் எக்ஸ், எம் டு த பவர் ஒய், எல் டு த பவர் செட், T to the power minus 2Z என எழுதலாம். L to the power X, M to the power Y, L to the power Z, T to the power minus 2Z என எழுதலாம். L to the power அடிகள் சமனாயின் அடுக்குகள் கூட்டுப்படம் X plus Z, M to the power Y, T to the power minus 2Z என எழுதலாம். L to the power X plus Z,
எம் டு த பவர் வை டி டு த பவர் மைனஸ் டூ செட் என எழுதலாம். இருபுறமும் உள்ள பரிமாணங்களை சமப்படுத்தலாம், இருபுறமும் உள்ள பரிமாணங்களை சமப்படுத்தலாம், இடதுபுறம் உள்ள பரிமாணம் டி அலை டீனுடைய பரிமாணம், டீனுடைய பரிமாணம் கேபிட்டல் டி, டீன்ற பரிமாணம் கேபிட்டல் டி, அது அலைவு காலம் டி, அலைவு காலத்தினுடைய அலகு செகண்ட் பரிமாணம் டி, டி சமன் இவ்வாறு எழுதலாம். ஆகவே இடதுபுறம் எம்மினுடைய அடக்கு பூச்சியம், எம் என்கின்ற கணியம் இல்லை, ஆகவே எம்மினுடைய அடக்கு பூச்சியம், வலதுபுறம் எம்மினுடைய அடக்கு பை, ஆகவே வை சமன் ஜீரோ என்கின்ற முடிவுக்கு வரலாம். இடதுபுறம் எல் என்கின்ற கணியம் இல்லை, வலதுபுறம் இருக்கிறது எக்ஸ் பிளஸ் செட், எக்ஸ் பிளஸ் செட், ஆகவே எக்ஸ் பிளஸ் செட் சமன் ஜீரோ, எக்ஸ் பிளஸ் செட் சமன் ஜீரோ, இங்கு எழுதிய அது போல எக்ஸ் பிளஸ் செட் ஜீரோ. இதே போல இடதுபுறம் டீனுடைய அடுக்கு ஒன்று, இங்கு டீனுடைய அடுக்கு மைனஸ் டூ செட், ஆகவே ஒன்று சமன் மைனஸ் டூ செட், ஒன்று சமன் மைனஸ் டூ செட் என எழுதலாம். ஆகவே மாணவர்களே, இந்த இந்த வினாவில் எம்மினுடைய கணியம் வலதுபுறம் உள்ள எம்மினுடைய கணியம் வை, இடதுபுறம் எம்மினுடைய கணியம் இல்லை, ஆகவே வை சமன் ஜீரோ, இடதுபுறம் வலதுபுறம் எல்லினுடைய கணியம் எக்ஸ் பிளஸ் செட், இடதுபுறம் எல்லினுடைய கணியம் இல்லை, ஆகவே எக்ஸ் பிளஸ் செட் சமன் ஜீரோ. இதே போல டீனுடைய கணியம், டீனுடைய கணியம், டீனுடைய கணியத்தை நீங்கள் அவதானித்தால் மைனஸ் டூ செட், மைனஸ் டூ செட் சமன் இதனுடைய அடுக்கு ஒன்று, ஆகவே மைனஸ் டூ செட் சமன் ஒன்று, ஆகவே செட் சமன் மைனஸ் காஃப் மைனஸ் அரை. இந்த எக்ஸ் பிளஸ் செட் சமன் ஜீரோவில் செட் சமன் மைனஸ் அரை என்பதை பிரதியிடுகின்ற போது எக்ஸினுடைய பரிமாணம் அரி என்கின்ற பரிமாணம் வரும், இது அரை, அரியையும் மைனஸ் அரியையும் கூட்டும் போது பூஜ்ஜியம் வரும், ஆகவே எக்ஸினுடைய பரிமாணம் அரை, எக்ஸினுடைய பரிமாணம் அரை, செட்டினுடைய பரிமாணம் மைனஸ் ஹாஃப், வையினுடைய பரிமாணம் பூஜ்ஜியம். செட் சமன் மைனஸ் ஹாஃப் என்பதை எக்ஸ் பிளஸ் செட்டில் பிரதியிடும் போது எக்ஸ் அரி என்று பெறப்படும். ஆகவே இந்த சமன்பாட்டில் T சமன் K L to the power X, M to the power Y, E to the power Z என்கின்ற சமன்பாட்டில் K L to the power X க்காக அறியாம அடுக்கு, K L to the power அறியாம அடுக்கு, M to the power Y, Y க்காக பூஜ்ஜியம், M இன்ற பூஜ்ஜியமாம் அடுக்கு ஒன்று, G னுடைய அடுக்கு செட், செட்டுக்காக மைனஸ் ஹாஃப், செட்டுக்காக மைனஸ் ஹாஃப், ஆகவே ஜி டு த பவர் மைனஸ் ஹாஃப் என்றா அது கீழே வரும் ஜி டு த பவர் ஹாஃப் என வரும், ஜி டு த பவர் ஹாஃப். இந்த கேயை வெளியில் எடுக்கலாம், எல் டு த பவர் அறியாமடுக்கின் கீழ் ஜி டு த பவர் அறியாமடுக்கு, அதை எல்லின் கீழ் ஜி முழுவதனுடைய அறியாமடுக்கு என எழுதலாம், கே இன்டு எல்லோவ ஜி முழுவதின் அறியாமடுக்கு,
இதை இவ்வாறு இடலாம், k into root of L over G என இடலாம். இந்த k என்பது 2π ஆகையால் 2π என தரப்பட்டுள்ளது. எனவே t சமன் k-க்காக 2π என பிரதியிடும் போது t = 2π ரூட் ஆஃப் எல்லோவஜி என்னும் சமன்பாடு பெறப்படும். ஆகவே இந்த கேள்வியில் பரிமாண பகுப்பை பயன்படுத்தி எளிய ஊசலினுடைய அலைவு காலம் t = 2π ரூட் ஆஃப் எல்லோவஜி என்பதை மாணவர்கள் கண்டுகொள்ளலாம். இதே போன்ற இன்னும் ஒரு வினாவினை அவதானிப்போம். பரிமாண பகுப்பை பயன்படுத்தி இந்த வினாவுக்கான விடை கண்டுகொள்ளுவது. ஒரு ஈர்க்கப்பட்ட இழையொன்றில் உள்ள வேகம் v ஆனது அதனுடைய இழுவை tயிலும் நீளம் எல்லிலும் அந்த இழையினுடைய திணிவு சிமோல் எம்மிலும் தங்கியுள்ளது. இதனுடன் சம்பந்தப்பட்ட ஒற்றுமை ப்ரொபோஷனாலிட்டி கன்ஸ்டன்ட் கே ஒன்று என தரப்பட்டுள்ளது. பரிமாண பகுப்பினால் வேகம் வீக்கான ஒரு கோவையை எழுதுக. வேகம் வி டியில் தங்கியுள்ளது, t^x. வேகம் வி திணிவில் தங்கியுள்ளது, இஸ் ப்ரொபோஷனல் டு m^y. வேகம் வி நீளம் எல்லில் தங்கியுள்ளது, எம்மில் தங்கியுள்ளது, நீளம் எல்லில் தங்கியுள்ளது, l^y. வேகம் வி இஸ் ப்ரொபோஷனல் டு இழுவை டியில் தங்கியுள்ளது என்றால் t^x. வேகம் வி நீளத்தில் தங்கியுள்ளது என்றால் l^y. வேகம் வி திணிவில் தங்கியுள்ளது இஸ் ப்ரொபோஷனல் டு m^z என எழுதலாம். இதை சமப்படுத்துகின்ற நேரம், அதாவது இந்த மூன்றுக்கும் நேர்வீத சமன் என்பதால் இஸ் ப்ரொபோஷனல் டு மூன்றையும் பெருக்கி எழுதலாம், t^x, l^y, m^z என எழுதலாம். இதை சமப்படுத்துகின்ற நேரம் ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கன்ஸ்டன்ட் கே இடப்படுதல் வேண்டும். b சமன் நேர்வீத மாறிலி கே அது ஒன்றென தரப்பட்டுள்ளது, t^x, l^y, m^z என மாணவர்கள் எழுதலாம். இங்கு எழுதப்பட்டுள்ளது போல எழுதலாம். t^x க்கு நேர்வீத சமன், l^y க்கு நேர்வீத சமன், m^z க்கு நேர்வீத சமன். ஆகவே வேகம் t^x, l^y, m^z க்கு நேர்வீத சமன் என எழுதலாம். இதை சமப்படுத்துகின்ற நேரம் ஒரு நேர்வீத மாறிலியை இட வேண்டும். அது உங்களுக்கு ஒன்றென தரப்பட்டுள்ளது, அது ஒரு பரிமாணமற்ற மாறிலி. ஆகவே கே இது கே இன்டு t^x, l^y, m^z என எழுதலாம். இனி இருபுறமும் உள்ள பரிமாணங்களை சமப்படுத்த வேண்டும். இருபுறமும் உள்ள பரிமாணங்களை சமப்படுத்துவதன் மூலம் எக்ஸ், ஒய், செட் என்கின்ற கணியங்களை காண வேண்டும். இருபுறமும் உள்ள பரிமாணங்களை சமப்படுத்த வேண்டும். உங்களுக்கு தரப்பட்டுள்ள சமன்பாடு இந்த சமன்பாடு, இந்த சமன்பாட்டில் கே பரிமாணமற்ற மாறிலி. ஆகவே கே பரிமாணமற்ற மாறிலி, டி என்பது
விசை, விசையினுடைய பரிமாணம் MLT-2 என கண்டோம். ஆகவே MLT-2 இன்ற அடுக்கு x, T2X என்பது போல டீனுடைய பரிமாணம் MLT-2X. T என்பது விசை, விசையினுடைய பரிமாணம் MLT-2, அது இந்த அடுக்கு எக்ஸ். எல்லினுடைய பரிமாணம் எல், நீளம், நீளத்தினுடைய பரிமாணம் கேபிட்டல் எல், அது இந்த அடுக்கு வை. திணிவினுடைய பரிமாணம் கேபிட்டல் எம், அதனுடைய அடுக்கு செட். வலதுபுறம் உள்ள வேகத்தின், இடதுபுறம் உள்ள வேகத்தினுடைய பரிமாணம் LT-1 என கண்டோம். LT-1 பரிமாணம். இதை விதித்தெழுதுகின்ற போது M2X, L2X, T2-2×X-2X இன்டு L2Y, M2Z என எழுதலாம். இங்கு அடிகள் சமனாயின் அடுக்குகளை மாணவர்களை கூட்டலாம். M இன் அடுக்கு X, M இன் அடுக்கு செட்டும், X பிளஸ் செட். L2X ஐயும் Y ஐயும் கூட்டினா X பிளஸ் Y. T இன் அடுக்கு -2X. M இன் அடுக்கு X பிளஸ் செட். L இன் அடுக்கு X பிளஸ் Y. டீனுடைய அடுக்கு -2X. இது இடதுபுறம் உள்ள பரிமாணம் LT-1க்கு சமனானது. இருபுறமும் உள்ள பரிமாணங்களை சமப்படுத்தலாம். இங்கு திணிவினுடைய திணிவினுடைய அடுக்கு X பிளஸ் செட், இங்கு M இல்லை. ஆகவே X பிளஸ் செட் சமன் 0 என எழுதலாம். இங்கு எல்லினுடைய பரிமாணம் எக்ஸ் பிளஸ் வை, இங்கு எல்லினுடைய பரிமாணம் எல்லினுடைய அடுக்கு 1, இங்கு எல்லினுடைய அடுக்கு எக்ஸ் பிளஸ் வை, இங்கு எல்லினுடைய அடுக்கு 1. ஆகவே எக்ஸ் பிளஸ் வை சமன் 1 என இடலாம். இங்கு டீனுடைய அடுக்கு -2X, இங்கே டீனுடைய அடுக்கு -1, -2X சமன் -1 என இடலாம்.